ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய உமேஷ் யாதவ் வந்து வேறு லெவலில் மானஸ் லபுஷாவோட விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட பிளானு. ஸோ ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ராட்டஜியும் உடச்சி ஸோ வேறு லெவலில் வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா மாசான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட செலப்ரேஷன் செம சூப்பராக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 4 இதில் வந்து ரெயின் வரும் அப்படிங்கிறதையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே டே ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு செஷன் அப்படின்னா சிராஜ் அண்ட் ஷமி தான் வந்துட்டு ஓவர் மாற்றுவாங்க. அண்ட் எப்போவுமே வந்து அவங்க தான் ஓவர் போடுவாங்க. பட் ஆனால் எக்ஸ்பர்ட்ஸும் வந்துட்டு அதை தான் சொல்லியிருந்தாங்க, சிராஜ் ஷமியோட போய் வேறு லெவலில் வந்துட்டு ஸ்பெல்லை போட வச்சு விக்கெட் எடுக்கணும்னு. பட் ரோஹித் சர்மா ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி உமேஷ் யாதவுக்கு வந்துட்டு ஓவர் கொடுத்தாரு. ஸோ அந்த உமேஷ் யாதவ் மானஸ் லபுஷாவை வந்துட்டு விக்கெட் எடுத்தார். இதில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்ஸோட ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல உடஞ்சது அப்படின்னா, மானஸ் லபுஷா எப்படியும் வந்துட்டு ஒரு ஹாஃப் டே நின்ட்டார் அப்படின்னா நமக்கு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு ஸ்கோர் அடிச்சிடலாம், இமாலய லீட் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் செட் பேட்டர் மானஸ் லபுஷாவோட விக்கெட் போச்சு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரூன் கிரீனோட விக்கெட்டும் விழுந்தது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் நம்ம வந்துட்டு பேசியாக்கணும், ரோஹித் சர்மாவோட செலப்ரேஷன். ரோஹித் சர்மா வந்துட்டு உமேஷ் யாதவ் வந்து வேறு லெவலில் வந்து பவுலிங் போட்டு நம்மளுடைய குஜராத் கிட்ட வந்து கேட்ச் கொடுத்து வெளியேறுவார் லபுஷே. உடனே அங்கிருந்து வந்து நம்மளுடைய உமேஷ் யாதவ் வந்து கட்டி பிடிச்சி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து அக்ரஸ் செலப்ரேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காமன் கம்போஸ்டாக வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மா கையை மட்டும் தட்டிட்டு ஸோ அமைதியாக இரு காமாருன்னு சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விக்கெட் மட்டும் நமக்கு பத்தாது, இந்த மாதிரி வந்துட்டு இன்னும் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டிய 4 விக்கெட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட செலப்ரேஷனே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு மெச்சூர் கேப்டனாக வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்து நடத்துப்பார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த விஷயங்கள், அவரோட செலப்ரேஷன் அண்ட் அவரோட ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு டோட்டலாக வந்துட்டு டே 1 அப்படிங்கிற அந்த ஒரு டைமிங்கில் வந்து ஒர்க் அவுட் ஆகலனாலும் டே 4 ஃபர்ஸ்ட் செஷன்லேருந்து அவரோட கேப்டன்சி செம டைமிங்கில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்காட் இந்தியன் பிளேயர்ஸுக்கு நேற்றுலேருந்தே வந்து லக்கும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டோட்டலாக நம்முடைய உமேஷ் யாதவ் இப்போ மார்னஸ் லபுஷாவோட விக்கெட்டை வந்து எடுத்து ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜியை கொலாப்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவனுடைய ஹிட்மேனோட பிளான் ஒன்றொன்றா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி வேறு லெவலில் ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்களும் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.